ஆறு கொலை பண்ணவன் ஏழு கொலை பண்ணவன்காக ஏழு கொலை பண்ணவன் என்ன தியாகிய பகுண்டா இல்லை திருட்டு பசங்களை தான் வெட்டியிருக்கான். ஏழு கொலை பண்ணவன் என்ன தியாகிய பகுண்டா இல்லை திருட்டு பசங்களை தான் தன் மகன் தியாகிகளை கொலை செய்யவில்லை, குற்றவாளிகளை தான் வெட்டினான் என என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்ட முத்து சரவணனின் தந்தை கூறியுள்ளார். அதிமுக பிரமுகர் கொலை வழக்கில் தொடர்புடைய ரவுடிகளான முத்து சரவணன் மற்றும் சதீஷ் ஆகியோர் திருவள்ளூர் மாவட்டம் சோழபுரத்தை அடுத்த பூதலூர் மாரம்பேடு பகுதியில் பாழடைந்த வீட்டில் என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டனர். என்கவுண்டர் செய்யப்பட்ட முத்து சரவணன் தியாகிகளை கொலை செய்தான் என அவரது தந்தை கேள்வி எழுப்பினார். கொலை செய்யப்பட்ட பார்த்திபனின் உறவினர்களின் தூண்டுதலால் போலி என்கவுண்டர் நடத்தியதாக குற்றம் சாட்டி அவர் மனித உரிமைகள் ஆணையத்தை நாட இருப்பதாக கூறினார். என்னுடைய கோரிக்கை வந்து சிபிஐ விசாரணை வைக்கணும். போலியான என்கவுண்டர், இது உண்மையான என்கவுண்டர் இல்லை, காசு வாங்கிட்டு பண்ணது போலீஸ் வந்து. என் பையன் பாடியில வந்து ஒரு ரத்தம் கிடையாதுயா, போலியான என்கவுண்டர். சதீஷுக்கும் தனக்கும் எந்த தொடர்பும் இல்லை என அவரது தந்தை தயாளன் கூறிவிட்ட நிலையில் சதீஷை தான் வளர்த்ததாகவும் அவரது உடலை தன்னிடமே ஒப்படைக்க வேண்டுமெனவும் முத்து சரவணனின் தந்தை கூறினார். இந்நிலையில் என்கவுண்டர் தொடர்பாக விசாரணை நடத்திய பொன்னேரி பொறுப்பு உதவி ஆட்சியர் கௌசல்யா, வட்டாட்சியர் மதிவானன் ஆகியோர் உயிரிழந்த இரண்டு பேரின் உடல்களையும் நேரில் ஆய்வு செய்தனர். தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்பட்டு வரும் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்திற்கு தடை கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. தகுதி வாய்ந்த மகளிருக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கும் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தை காஞ்சிபுரத்தில் கடந்த மாதம் 15ஆம் தேதி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இதில் 1,06,50,000 மகளிர் தேர்வு செய்யப்பட்டு மாதம் 1,000 ரூபாய் அவர்களின் வங்கிக் கணக்குகளில் நேரடியாக வரவு வைக்கப்பட்டது. இந்த நிலையில் இத்திட்டத்தை எதிர்த்து மதுரையைச் சேர்ந்த கே கே ரமேஷ் என்பவர் உச்சநீதிமன்றத்தில் ரிட் மனு தாக்கல் செய்துள்ளார். அந்த மனுவில் தமிழ்நாடு அரசு ஏற்கனவே கடனில் உள்ள நிலையில் இதுபோன்ற திட்டங்கள் மேலும் கடன் சுமையை அதிகரிக்க வழிவகுக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார். எனவே மகளிர் உரிமைத் தொகை திட்டத்திற்கு தடை விதிக்க வேண்டும் என்று மனுவில் கோரியுள்ளார். இந்த சூழலில் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தின் அக்டோபர் மாத தவணைத் தொகை இன்றைய வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்பட இருக்கிறது. மாதந்தோறும் 15ஆம் தேதிகளில் உரிமைத் தொகை வரவு வைக்கப்படும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் இந்த மாதம் 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்பதால் ஒரு நாள் முன்னதாகவே வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்பட இருக்கிறது. தேவ ஜெயந்தி விழாவில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் கார் சேதப்படுத்தப்பட்ட வழக்கு தொடர்பாக தேனி நீதிமன்றத்தில் ஆஜராகி ஓபிஎஸ் சாட்சியம் அளித்தார். கடந்த 2008ஆம் ஆண்டு ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன் பகுதியில் நடைபெற்ற தேவ ஜெயந்தி விழாவில் பங்கேற்க வந்த அப்போதைய சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ஜெயலலிதாவின் கார் மர்ம நபர்களால் சேதப்படுத்தப்பட்டது. இதுகுறித்து நடவடிக்கை எடுக்க கோரி அப்போதைய சட்டமன்ற எதிர்க்கட்சி கொறடாவும் கோபிச்செட்டிப்பாளையம் எம்எல்ஏவுமான செங்கோட்டையன் அளித்த புகாரின் அடிப்படையில் கமுதி காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. தொடர்பான வழக்கு விசாரணை ராமநாதபுரம் மாவட்டம் முதன்மை நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் வழக்கில் முக்கிய சாட்சியாக பதிவு செய்யப்பட்ட முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தேனி மாவட்ட நீதிமன்றத்திற்கு வந்து காணொலி மூலமாக நீதிபதி குமரகுருவிடம் சாட்சியம் அளித்தார். நயன்தாரா குறித்த கருத்தால் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீண்டும் சர்ச்சையில் சிக்கியுள்ளார். நாகப்பாவை கடத்திச் சென்ற வீரப்பனுக்கு நயன்தாராவை கடத்த தெரியாதா என்று சீமான் சர்ச்சைக்குரிய வகையில் பேசினார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் செய்தியாளர்களிடம் பேசிய சீமான், வீரப்பன் இருந்திருந்தால் காட்டின் வளங்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கும் என்றார். வீரப்பன் மிகவும் ஒழுக்கமிக்கவர் என்று கூறிய சீமான், நாகப்பாவை கடத்திய வீரப்பனுக்கு நயன்தாராவை கடத்தியிருக்க தெரியாதா என்று கேட்டு அதிர வைத்தார். சந்தன மரத்தை வெட்டி விட்டாரு, சரி நான் ஒத்துக்கிறேன். யானைகளை கொண்டு தந்தத்தை விற்றாரு, சரி அதையும் கூட நான் ஒத்துக்கிறேன். அதை விற்றவர் காட்டுக்குள்ளே இருந்தார், வாங்கினவங்க எங்கே இருந்தாங்கன்னு கேட்டால் பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்களே. சரி விற்று என்ன பண்ணார், காட்டுக்குள்ளே பெரிய பெரிய பங்களாவாக கட்டி விட்டாரா, சொல்லுங்க ஏதாவது பண்ணிட்டாரா? சும்மா ஏதாவது நாட்டுக்குள்ளே எல்லா பேரும் சாராயங்காய்ச்சி விற்றுக்கிட்டு தான், காட்டுக்குள்ளே இருந்த சாராயங்காய்ச்சாரா, வெத்தலாக்கு போட்டாரா, பீடி சிகரெட்டு குடித்தாரா, கட்டிய மனைவி தேவரை வேற ஒரு பொண்ணை தொட்டு தூக்கிட்டு போனாரா, சொல்லுங்க. நாகப்பாவை கடத்தினவருக்கு நயன்தாரா தெரியாதா? திருப்பத்தூர் மாவட்டத்தில் சந்தன மரங்களை நடவு செய்து காடுகளை பாதுகாக்க வேண்டும் என்றும் சீமான் வேண்டுகோள் விடுத்தார். யானைகளை காட்டிற்குள் விரட்டச் சென்ற கும்கி யானை அவற்றுடன் சேர்ந்து வனப்பகுதிக்குள் எஸ்கேப் ஆன சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. வனத்தை விட்டு வெளியேறிய யானைகளை பக்குவப்படுத்தி அவற்றுக்கு பயிற்சி அளித்து கும்கி யானைகளாக மாற்றப்படுகின்றன. இவை ஊருக்கு வரும் யானைகளை மீண்டும் காட்டுக்குள் விரட்ட பயன்படுகின்றன. இவ்வாறு உதகை அருகேயுள்ள பந்தலூரில் சுற்றித் திரிந்த புல்லட் ராஜா மற்றும் கட்டபொம்மன் ஆகிய யானைகளை விரட்ட தெப்பக்காடு முகாமிலிருந்து விஜய், வசீம், பொம்மன், சீனிவாசன் ஆகிய 4 கும்கி யானைகள் களமிறக்கப்பட்டன. இரவு நேரத்தில் ஊருக்குள் வந்த யானைகளை கும்கி யானைகளின் உதவியுடன் விரட்ட வனத்துறையினர் முயற்சி மேற்கொண்டனர். அப்போது யாரும் எதிர்பார்க்காத வகையில் புல்லட் ராஜா மற்றும் கட்டபொம்மனுடன் சேர்ந்து சீனிவாசன் யானையும் காட்டுக்குள் சென்றது. கும்கி யானை வனத்திற்கு சென்றதால் அதிர்ச்சியடைந்த வனத்துறையினர் 3 மணி நேரம் சல்லடை போட்டு தேடி சீனிவாசனின் இருப்பிடத்தை கண்டுபிடித்து மீட்டு வந்தனர்.
இனம் இனத்தோடு சேரும் என்ற பழமொழியை நிரூபிக்கும் வகையில் விரட்ட வேண்டிய யானைகளுடன் சேர்ந்து கொண்ட கும்கி யானை வனத்துறையினரை கலங்கடித்துவிட்டது. விதிகளை மீறி அதிகாலை காட்சி திரையிட்டதாக கூறி 2,000 ரூபாய் அபராதம் விதித்த உத்தரவை எதிர்த்து ரோஹிணி திரையரங்கம் சார்பில் தாக்கல் செய்த வழக்கிலே சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. கடந்த ஜனவரி மாதம் பொங்கல் பண்டிகையொட்டி நடிகர் விஜய் நடித்த வாரிஸ் திரைப்படமும் நடிகர் அஜித் நடித்த துணிவு படமும் வெளியாகின. படங்கள் வெளியான அன்று அதிகாலை 5 மணிக்கு காட்சி திரையிடப்பட்டதாக கூறி சென்னை கோயம்பேட்டில் உள்ள ரோஹிணி திரையரங்கத்திற்கு 2,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. இந்த உத்தரவை ரத்து செய்ய கோரியும் அந்த உத்தரவின் அடிப்படையில் கடும் நடவடிக்கைக்கு தடை விதிக்க கோரியும் ரோஹிணி திரையரங்கம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு நீதிபதி சேஷாயி முன்பாக நடைபெற்றது. விசாரணையின் போது கடைகள் மற்றும் நிறுவன சட்டத்தின் கீழ் திரையரங்களை 24 மணி நேரமும் திரையிட முடியும் என்றும் அதன் அடிப்படையிலேயே அதிகாலை காட்சியில் திரையிடப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் இதனை ஏற்க மறுத்த நீதிபதி ரோஹிணி திரையரங்கின் 9 மனுக்களையும் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். குன்னூர் அருகே கலை நிகழ்ச்சியின் போது மாணவி ஒருவரின் முகத்தில் தீப்பற்றியதால் பரபரப்பு ஏற்பட்டது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே உள்ள எடப்பள்ளி சித்தகிரி சீரடி சாய்பாபா கோவிலில் நவராத்திரி விழா கலை நிகழ்ச்சிகளுடன் தொடங்கியது. மாணவிகள் தங்கள் நடன திறமையை வெளிப்படுத்தினர். கலை நிகழ்ச்சியின் போது மாணவி ஒருவர் கையில் தீப்பந்தத்தை ஏந்தியபடி வாயில் இருந்து மண்ணெண்ணெயை ஊதினார். அப்போது எதிர்பாராத விதமாக அவரின் முகத்தில் தீப்பற்றியது. தீக்காயமடைந்த மாணவி சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு காலை உணவு திட்டத்தை விரிவுபடுத்துவது குறித்து நிதிநிலையை பொறுத்து முடிவு செய்யப்படும் என்று உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. காலை உணவு திட்டத்தை உதவி பெறும் பள்ளிகளுக்கும் விரிவுபடுத்த கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் பொதுநல மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதில் புத்தக விநியோகம், சத்துணவு, ஆசிரியர்களுக்கான ஊதியம் உள்ளிட்டவற்றில் அரசு பள்ளிகளுக்கும் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் வித்தியாசம் இல்லை என்று சுட்டிக்காட்டிய மனுதாரர், குழந்தைகளுக்கு உணவளிப்பதை நோக்கமாக கொண்ட அரசு பாரபட்சமாக நடந்து கொள்ளக்கூடாது என்றும் பள்ளிகளிடையே பாகுபாடு பார்க்கக்கூடாது என்றும் குறிப்பிட்டிருந்தார். நீதிபதிகள் சுந்தர் மற்றும் சக்திவேல் அமர்வில் மனு விசாரணைக்கு வந்தபோது பின்தங்கிய நிலையில் உள்ள மீனவர்களின் குழந்தைகளின் நலன் கருதி கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்ட கடலோர கிராமங்களில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் காலை உணவு திட்டத்தை நீட்டிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டது. அதற்கு நிதிநிலையை பொறுத்து இந்த திட்டம் படிப்படியாக விரிவாக்கம் செய்யப்படும் என்று கூறிய தமிழ்நாடு அரசு தரப்பு, அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படிப்பவர்களுக்கும் காலை உணவு வழங்குவது குறித்து ஆய்வு செய்து முடிவெடுக்கப்படும் என்று தெரிவித்தது. இதனைத் தொடர்ந்து அரசின் கொள்கை முடிவில் தலையிட முடியாது என்று கூறிய நீதிபதிகள் வழக்கை முடித்து வைத்தனர். இஸ்ரேலின் டெல்லவிவ் நகரிலிருந்து 235 இந்தியர்களுடன் 2வது விமானம் டெல்லி வந்தடைந்தது. ஹமாஸ் இஸ்ரேல் போரால் அங்கு சிக்கித் தவிக்கும் இந்தியர்களை மீட்க ஆபரேஷன் அஜய் திட்டத்தை மத்திய அரசு அறிவித்தது. இதன் மூலம் முதற்கட்டமாக 212 இந்தியர்கள் இஸ்ரேலிலிருந்து விமானம் மூலம் மீட்கப்பட்டு நேற்று காலை அழைத்து வரப்பட்டனர். அங்கிருந்து தங்களது சொந்த மாநிலங்களுக்கு அவர்கள் அனுப்பி வைக்கப்பட்டனர். இந்நிலையில் இஸ்ரேலின் டெல்லவிவ் நகரிலிருந்து 235 இந்தியர்களுடன் நேற்று இரவு 10:40 புறப்பட்ட ஏர் இந்தியா நிறுவனத்தின் 2வது விமானம் இன்று காலை 7 அளவில் டெல்லி வந்தடைந்தது. வெளியுறவுத்துறை இணையமைச்சர் ராஜ்குமார் ரஞ்சன் சிங் விமானத்தில் வந்த இந்தியர்களை வரவேற்றார். தொடர்ந்து அனைவருக்கும் டெல்லியில் காலை உணவுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்த விமானத்தில் வந்த தமிழ்நாட்டைச் சேர்ந்த 29 பேரை தமிழ்நாடு அரசின் சிறப்பு பிரதிநிதி AKS விஜயன் வரவேற்றார். தொடர்ந்து டெல்லி வந்த தமிழர்களை அவர்களது சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்க தமிழ்நாடு அரசு சார்பில் ஏற்பாடுகள் செய்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பயிற்சிக்காக இஸ்ரேல் சென்ற அரசு வேளாண் கல்லூரி பேராசிரியை போர் நடைபெறும் இடத்தில் சிக்கிக் கொண்டிருப்பதால் உடனடியாக மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருச்சி மாவட்டம் நவலூர் குட்டப்பட்டில் உள்ள வேளாண் கல்லூரியில் இணை பேராசிரியையாக ராதிகா பணியாற்றி வருகிறார். இஸ்ரேல் உடனான புரிந்துணர்வு ஒப்பந்தப்படி சொட்டு நீர் பாசனம் குறித்து 3 கால பயிற்சிக்காக கடந்த மாதம் 23 அவர் அங்கு சென்றார். காசாவிலிருந்து 60 தொலைவில் உள்ள பென்குரியன் பல்கலைக்கழகத்தில் ராதிகா தங்கியுள்ளார். இந்நிலையில் குடும்பத்தினரை தொடர்பு கொண்ட அவர், தாக்குதல்கள் கடுமையாக இருப்பதாகவும் வீட்டை விட்டு வெளியே வர முடியாமல் பதுங்கு குழியிலேயே தங்கியிருப்பதாகவும் கூறியுள்ளார். இதனால் அச்சமடைந்துள்ள பேராசிரியை ராதிகாவின் உறவினர்கள் உடனடியாக அவரை மீட்டு வர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். இதனிடையே விழுப்புரத்தில் பேசிய வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான், இஸ்ரேலில் உள்ள தமிழர்கள் அச்சப்பட வேண்டாம் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். அச்சப்பட வேண்டாம், உங்களுடைய தேவைக்கேற்றார் போல் நீங்கள் பதிவு செய்தால் உங்களை பாதுகாப்பான நிலையில் அழைத்து வருவதில்
தமிழக அரசு தனி கவனம் செலுத்தும். இந்நிலையில் பேராசிரியை ராதிகாவை இந்தியாவிற்கு அழைத்து வருவதற்கான பணிகளை தமிழ்நாடு அரசு மேற்கொண்டு வருவதாக தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழக துணைவேந்தர் கீதா லட்சுமி விளக்கம் அளித்துள்ளார். ஒற்றைத்தன்மை கொண்ட நாடாக இந்தியாவை மாற்றிவிடாதீர்கள் என 40 ஆண்டுகளுக்கு முன்பே நாடாளுமன்றத்தில் முடங்கியவர் ஆசை தம்பி என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் புகழாரம் சூட்டினார். மறைந்த திமுக நிர்வாகி ஏவிபி ஆசை தம்பியின் 100-ஆண்டு விழா சென்னை பாரிமுனையில் உள்ள ராஜா அண்ணாமலை மன்றத்தில் நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின், திமுக பொதுச்செயலாளர் துரைமுருகன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அப்போது ஆசை தம்பியின் வாழ்க்கை வரலாறு தொடர்பான வீடியோ திரையிடப்பட்டது. முத்தமிழறிஞர் கலைஞரின் தோளுக்கு தோழனாய் உயிருக்கு இணையான உடன்பரப்பாக இருந்தவர் ஆசை தம்பி. ஆசை தம்பி குறித்து தலைவர் கலைஞர் கொடுத்த படப்பிடிப்பு என்ன தெரியுமா? தன்மான இயக்கத்தின் தளபதிகளில் ஒருவர், திமுக கழகத்தின் வலிமையான தூண், நிலைக்குலையா கொள்கை நெஞ்சத்துக்கு சொந்தக்காரன். இதனைத் தொடர்ந்து உரையாற்றிய முதலமைச்சர், மிசா காலத்தில் தனக்கு சிறையில் தைரியம் ஊட்டியவர் ஆசை தம்பி என அவருடனான நினைவுகளை பகிர்ந்து கொண்டார். இந்தியாவை ஒற்றைத்தலைமை கொண்ட நாடாக மாற்றிவிடாதீர்கள் என்று முழங்கியவர் ஆசை தம்பி அவர்கள். அப்பவே முழங்கியிருக்கார். ஒற்றை மொழி ஒற்றை மத நாடாக மாற்றிவிடாதீர்கள் என்று எச்சரித்தார், எச்சரிக்கை செய்தார். அவரது நாடாளுமன்ற உரைகளை இன்னொன்றையும் வலியுறுத்தி இருக்கிறார். தமிழ்நாடு இந்த அளவுக்கு விழிப்புணர்வு பெற்றிருக்கிறது என்றால் அதற்கு காரணம் பெரியார் இயக்கம். திராவிடர் கழகம் என்ற அரசியல் இயக்கம் உருவாக அடித்தளம் அமைத்த தலைவர் ஆசை தம்பிதான் எனவும் முதலமைச்சர் தெரிவித்தார். போட்டியில் தங்கம் வென்று சொந்த ஊர் திரும்பிய தடகள வீரர் ராஜேஷ் ரமேஷுக்கு கிராம மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்த காட்சிகள் தான் இவை. திருவாரூர் மாவட்டம் பேரளம் பகுதியைச் சேர்ந்த ராஜேஷ் ரமேஷ் ஆசிய விளையாட்டுப் போட்டியில் தொடர் ஓட்டத்தில் தங்கப்பதக்கத்தையும் கலப்பு தொடர் ஓட்டத்தில் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்று சாதனை புரிந்தார். சொந்த ஊர் திரும்பிய அவருக்கு உறவினர்கள் நண்பர்கள் புடைசூழ உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. காவல் அதிகாரிகள், தன்னார்வலர்கள், அரசியல் கட்சி பிரமுகர்கள் வாழ்த்தினர். ராஜேஷ் ரமேஷை வாகனத்தில் ஊர்வலமாக அழைத்து சென்றனர். வழிநெடுகிலும் கிராம மக்கள் வான வேடிக்கையுடன் உற்சாக வரவேற்பளித்தனர். வீட்டிற்கு வந்த அவரை உறவினர்கள் ஆரத்தை எடுத்து வரவேற்றனர். அவரது பள்ளியைச் சேர்ந்த மாணவர்கள் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். மாணவர்களுடன் ராஜேஷ் ரமேஷ் குத்தாட்டம் போட்டு மகிழ்ந்தார். இப்போ நான் இங்கே இருக்குதுன்னா சார் தான் வந்தது காரணம், வேறு யாருமே இல்லை. பரந்தா மண் பேரலம் பிடி சார் இவர் தான், இவர் தான் அதுக்கு எல்லாத்துக்குமே காரணம். நெக்ஸ்ட்டு வந்து வேர்ல்டு ரிலே இருக்குது, நெக்ஸ்ட் ஒலிம்பிக்ஸ் இருக்குது பாரிஸில். நாங்கள் கண்டிப்பாக வந்து இந்தியாவுக்காக ஓடி நாங்கள் கண்டிப்பாக வந்து நாங்கள் மெடல் வின் பண்ணுவோம். ராஜேஷ் ரமேஷின் சாதனைகள் தொடர வேண்டும் என கிராம மக்கள் வாழ்த்தினர். சத்தியமங்கலம் வனப்பகுதியில் புலிகள் வேட்டையில் பவாரியா கொள்ளையர்கள் ஈடுபட்டுள்ளது கண்டறியப்பட்டுள்ளதாக வனத்துறை தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் வனப்பகுதியில் புலிகள் வேட்டையாடப்பட்டது தொடர்பான வழக்கு நீதிபதிகள் சதீஷ்குமார், பரத சக்கரவர்த்தி அமர்வில் மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது இந்த விவகாரத்தில் பவாரியா கொள்ளை கூட்டம் சம்பந்தப்பட்டுள்ளதாகவும் முக்கிய குற்றவாளியை மகாராஷ்டிரா போலீஸ் கைது செய்துள்ளதாகவும் வனத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. புலிகள் வேட்டை வழக்கில் அவரை கைது செய்யும் வகையில் நீதிமன்றத்திற்கு கோரிக்கை அனுப்பியுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டது. இதையடுத்து மகாராஷ்டிராவில் கைதான முக்கிய நபரை புலிகள் வேட்டை வழக்கில் கைது செய்ய உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை நவம்பர் 8ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தனர். மேலும் யானைகள் ரயில்களில் சிக்கி பலியாவதை தடுப்பது தொடர்பான வழக்கில் ஏற்கனவே அமைக்கப்பட்ட சுரங்கப்பாதைக்கு மேலே யானைகள் கடப்பது தெரிய வந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. அதன்படி எந்தெந்த பகுதிகளில் கூடுதலாக சுரங்கப்பாதைகள் அமைக்கலாம் என்பது குறித்து தமிழக கேரள வனத்துறை அதிகாரிகளும் ரயில்வே அதிகாரிகளும் இணைந்து ஆய்வு செய்து 4 வாரங்களில் அறிக்கை தாக்கல் செய்ய நீதிபதிகள் உத்தரவிட்டனர். தெலுங்கானா மற்றும் மத்திய பிரதேச சட்டப்பேரவை தேர்தலுக்கான வேட்பாளர்கள் குறித்து காங்கிரஸ் தலைமை ஆலோசனை நடத்துகிறது. காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, நாடாளுமன்ற உறுப்பினர் ராகுல்காந்தி உள்ளிட்டோர் முன்னிலையில் நடந்த இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் வேட்பாளர் பட்டியல் இறுதி செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. மத்திய பிரதேச வேட்பாளர்களை இறுதி செய்வது தொடர்பான கூட்டத்தில் ரன்தீப் சுர்ஜேவாலா, கமல்நாத் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தெலுங்கானா வேட்பாளர்களை இறுதி செய்வதற்கான கூட்டத்தில் ரேவந்த் ரெட்டி மற்றும் கட்சியின் பொதுச்செயலாளர் கே சி வேணுகோபால் உள்ளிட்டோர் பங்கேற்று விவாதித்தனர். நவராத்திரியின் முதல் நாளான நாளை வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முதற்கட்டமாக 60 வேட்பாளர்களின் பட்டியல் இறுதி செய்யப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. தெலுங்கானாவுக்கு வரும் நவம்பர் 30ஆம் தேதியும் மத்திய பிரதேசத்திற்கு நவம்பர் 17ஆம் தேதியும் ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற இருக்கிறது. இந்த தேர்தல்களில் பதிவாகும் வாக்குகள் வரும் டிசம்பர் 3ஆம் தேதி எண்ணப்பட இருக்கின்றன.